ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா பக்தர்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, துளசி தேவி, துளசி பத்திரம், அதாவது துளசி இலை யார் யாருக்குலாம் அர்ப்பணிக்கலாம், யார் யாருக்குலாம் அர்ப்பணிக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த வீடியோல தெளிவா வந்து பார்க்கணும். இந்த ஒரு எண்ணம் எனக்கு எப்படி வந்தது அப்படின்னா, நான் சமீபத்துல ஒரு ராமருடைய, பகவான் ராமருடைய கோயிலுக்கு நான் வந்து போயிருந்தேன். அவங்க பகவான் தரிசனம் செய்துட்டு பிறகு பக்கத்துல வந்து அனுமாருக்கு சொல்ல தனிப்பட்ட முறையில ஒரு கர்ப்பகிரகம் வந்து இருந்தது. அதாவது அனுமாருடைய விக்கிரகம் இருந்தது. அப்போ அங்க இருக்கிற பூஜாரி என்ன செய்தார் அப்படின்னா, துளசி மாலை இருக்கு இல்லையா, துளசி மாலை, அந்த மாலையை கொண்டு போய் அனுமாருக்கு வந்து அர்ப்பணிச்சிருந்தார். அது அவருடைய கழுத்திலிருந்து கால் வரையும் நீண்டிருந்தது. மேலும் என்ன செய்தார்னா, அங்க வந்து சில பேர் அர்ச்சனை செய்யறதா இருந்தாங்க. அப்ப அர்ச்சனைகள் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கோயில வந்து துளசிலாம் வந்து இலைகளை எடுத்து வைத்து, அப்ப அதை எடுத்து எடுத்து அனுமாருடைய கால்களை போட்டு, அது அக்ஷதம் மாதிரி அந்த போட்டு போட்டு அனுமாருடைய பல்வேறு நாமங்களை சொல்லி சொல்லி அர்ப்பணிச்சே இருந்தாங்க. இதை பார்த்த உடனே ஒரு முரண்பாடான ஒரு விஷயமா அங்க நடக்குது அப்படின்ற ஒரு எண்ணம். என்ன அப்படின்னா, சாஸ்திரங்கள்ல தெளிவாக போட்டு சாஸ்திர பிரமாணத்தோட இப்ப நம்ம பேசணும். என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, துளசி மாதாணிய ஸ்தோத்திரம் செய்யக்கூடிய முதல் மந்திரம் என்னன்னா, விருந்தாயை துளசி தேவி பிரியாயை கேசவச்ச விஷ்ணு பக்தி பிரதே தேவி சத்யவத்தை நமோ நம அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாஸ்திரம் சொல்லுது. இதுல என்ன அர்த்தம் அப்படின்னா, பிரியாயி கேசவச்ச அப்படின்னு அர்த்தம்னா, கேசவனுக்கு பிரியமானவள் அப்படின்னு அர்த்தம். அப்ப கேசவனுக்கு பிரியமான மற்றவனுக்கு பிரியமானவன் இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது, கேசவனுக்கு பிரியமானவங்க. மேலும் துளசி மாராணி கேசவனை மட்டுமே பிரியம் கொண்டிருக்கிற நபர் துளசி மாராணி. கேசவனை தவிர, கேசவன் யாரு, பகவான் கிருஷ்ணன். அப்போ அவரை தவிர்த்து வேற யாருக்கு மேல துளசி மாராணி பிரியம் கிடையாது. ஓகே, பிரியம் கிடையாது, மேலும் தப்பா புரிஞ்சுக்கொள்ள கூடாது. துளசி மாராணியான தான் பகவான தவிர வேற யாருக்கும் அர்ப்பணிக்க கூடாது அப்படின்னு சொல்லி விருப்ப முடியாது. வேற ஒரு உதாரணத்துக்கு பார்த்தா, லட்சுமி தேவிக்கு சமமானவர் லட்சுமி தேவி இருக்கிறாங்க இல்லையா. லட்சுமி தேவி வந்து பார்க்கும்போது பகவான் விஷ்ணுவுக்கு மட்டும்தான் உரியமான உரித்தனம், மற்றவங்க அன்பு இல்லை கிடையாது. எல்லா ஜீவராசிலையும் அன்பு இருக்கு. இருந்தாலும் தான் அர்ப்பணிக்கப்படணும், இல்ல தன்னுடைய சேவை யாராவது ஒருத்தர் போகணும்னா அது விஷ்ணுவுக்கு மட்டும்தான். அது போலவே துளசி மாராணியும் கூட அவருடைய சேவை இல்ல அவருடைய ஸ்பரிசம் ஒரு நபருக்கு பண்ணணும் அப்படின்னா, அது பகவான் கிருஷ்ணனுடைய பாதங்கள்ல மட்டும்தான். கிருஷ்ணனுடைய பாதம், மேலும் கிருஷ்ணனுடைய பல்வேறு விதமான கிரீவகங்கள், பகவான் விஷ்ணு, அப்புறம் பகவான் ராமர், பகவான் நரசிம்மர், பகவான் வராகர், அப்புறம் மச்ச அவதாரம், கல்வி அவதாரம், இந்த மாதிரி பகவானுக்கு என்னென்ன ரூபங்கள்லாம் இருக்கின்றதோ அந்த எல்லா ரூபங்களுக்குமே துளசி மாராணி அர்ப்பணிக்கப்படலாம், அர்ப்பணிக்கப்படணும். ஆனா அதை தவிர்த்து, அது அவருடைய அந்த கிரீவகங்களை தவிர்த்து, அவதாரங்களை தவிர்த்து யாருமே அர்ப்பணிக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா, ஸ்ரீமதி ராதாராமனுடைய பாதங்களை கூட அர்ப்பணிக்க கூடாது, மகாலட்சுமியுடைய பாதங்களை அர்ப்பணிக்க கூடாது, ராதாராணிக்கு மாலை செஞ்சு போடக்கூடாது. அதாவது துளசி மாராணியால, துளசியினுடைய இலைகளால் செய்யப்பட்ட மாலையை ராதாராணிக்கு போடக்கூடாது, மகாலட்சுமி தேவிக்கு போடக்கூடாது, எந்த தாயாருக்கும் போடக்கூடாது. அதை நம்ம வந்து புரிந்து கொள்ளும். சில நேரம் என்ன செய்யறாங்க அப்படின்னா, கோயில்ல பெருமாளுக்கு மாலையா போட்டுருவாங்க, அதை கொண்டு வந்து பக்தர்கள் கழுதுகள் மாலையா போட்டுருவாங்க. அது பெரிய அபத்தம், அது போடவே கூடாது. பகவான் அர்ப்பணம் துளசியை கையில கொடுத்தாங்க, கையில வந்து வாங்கிக்கலாம், வீட்டுல கொண்டு போயிட்டு பிறகு எப்பப்பெல்லாம் உங்களுக்கு வந்து பகவான் என்ன போகுதோ அப்போ எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டுடலாம், தப்பே கிடையாது, அது பிரசாதமா வந்து மாறும். ஆனா எந்த காரணத்தை கொண்டும் துளசி மாராணியை கொண்டு போய் உங்க கழுதுல போட்டு கூடாது, சரிங்களா. அப்போ மகாலட்சுமிக்கு அர்ப்பணிக்க முடியாது அப்படின்னு பொழுது, மற்றவர்களை பத்தி என்ன சொல்றது, அனுமாரை பத்தி என்ன சொல்றது, அனுமாருக்கு அர்ப்பணிக்கவே கூடாது, துளசி அர்ப்பணிக்க கூடாது. நீங்க அர்ப்பணிக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா நிறைய விதமான அர்ப்பணிப்பு இருக்கு. ஒரு மல்லிகைக்கு மாலைகளை செஞ்சு போடுங்க, எவ்வளவு புஷ்பங்கள் என்ன கூட வீடியோல போட்டுருங்க, இந்த புஷ்பங்கள்லாம் அர்ப்பணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வாசனை மிகுந்த மலர்களால ஒரு மாலை செய்தோ, இல்ல நீங்க செய்தோ, இல்ல வேற யாரும் செஞ்சு வச்சிருப்பாங்க, அதை வாங்கியோ நீங்க என்ன பண்ணலாம், அனுமாருக்கோ இல்ல வந்து கருடர் பெருமானுக்கோ இல்ல வந்து மத்த ஆச்சாரியர்களுக்கு, ராமானுஜ ஆச்சாரியர் இருக்கிறாங்க, அப்புறம் கோபால் இருக்கிறார், அப்புறம் சைத்தன்ய மகாப்பிரபு இருக்கிறார், எல்லாரும் வந்து என்ன பண்ணா அர்ப்பணிக்கலாம். ஆனா எந்த காரணத்தை கொண்டும் துளசி தேவி அர்ப்பணிக்கூடாது. மீண்டும் மீண்டும் இதே விஷயத்த அழுத்தம் திருத்தமாக சாஸ்திர பிரமாணத்தோட சொல்லிக் கொடுக்கின்றேன்.
இதை செய்யக்கூடாது, செஞ்சா என்ன அப்படின்னா நீங்க என்ன என்னத்தோட நீங்க போறீங்களோ அது நடக்காது. இப்ப நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு கோயிலுக்கு போறீங்க, யோசிச்சு போறேன், இப்போ எவ்வளவு எஃபர்ட் அதுதான் வந்து எனர்ஜி ஸ்பெண்ட் பண்றீங்க, நேரத்தை ஸ்பெண்ட் பண்றீங்க, இவ்வளவு விஷயத்த செஞ்சு அங்க போய் செய்யக்கூடாத விஷயத்த செஞ்சு படம் இல்லாம போறவங்க என்ன பிரயோஜனம்? ஒரு கோயிலுக்கு போனாலே ஏதோ ஒரு விருப்பத்தோட போறீங்க, அந்த விருப்பம் நிறைய விருப்பம் போறீங்க, அது பக்தி விருப்பமா இருக்கலாம், இல்லை ஏதோ கோலி விருப்பமா இருக்கலாம், ஏதோ ஒன்று ரெண்டுமே பகவானுடைய சரணாகத்தில் போனா நிறைய தான் போகும். ஆனா அங்க போய் நம்ம தவறா செஞ்சு அந்த விஷயம் நிறைய மாதிரி மாத்தி விட்டுக்கூடாது. அதுக்காக இந்த ஒரு சின்ன ஒரு அக்கறையோட வந்து நான் சொல்லிருக்கேன். இந்த மாதிரி நிறைய கோயில்கள் நடக்குது. இது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தோம்னா சில தேவர்களுடைய கோயில்கள் கூட வந்து பாக்குறேன். இப்போ நவகிரகங்கள்னு சொல்லிட்டு நம்ம தெரியும் எல்லாருமே, அது நவகிரகங்களுக்காக துளசி போட்டு வச்சிருந்தாங்க, சனிதேவ சனிதேவருக்கு போட்டிருந்தாங்க, அப்புறம் பார்த்தா சூரிய தேவனுக்கு வந்து போட்டிருந்தாங்க. ஒவ்வொரு கிழமை ஒன்று ஒன்று வரும் இல்லையா, ஒவ்வொரு கிழமை துளசி போட்டு போட்டு சில பேர் போட்டிருந்தாங்க. அறியாமல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அறியாமையினால செய்யப்படக்கூடிய காரியங்கள். அப்படி செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க அவரை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவரை சங்கடத்தில் மாற்றி விட்டுருவீங்க. என்ன சங்கடம்? தர்ம சங்கடம். என்ன தர்ம சங்கடம்? லட்சுமி தேவிக்கு சமமான துளசி மாதானிய விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கணும். அப்ப விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கிற விஷயத்தை கொண்டு போய் தேவர்கள் அர்ப்பணிக்கிற சமயத்தில் தேவர்கள் பயப்படுவாங்க. ஏன்னா எல்லா தேவர்களுமே பகவானுடைய கட்டுப்பாட்டு இருக்கிறாங்க. அப்போ பகவானுக்கு அர்ப்பணிக்க வேண்டிய விஷயத்த தாங்கிட்ட கொண்டு வராங்க. இது விஷ்ணு விஷ்ணுக்கு உரியதாயிட்டு இது கொண்டு வந்து ஏங்கிட்ட கொடுத்து என்ன சமத்த மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து உடனே மறைஞ்சிருவாங்க. விக்கிரகம் மட்டும்தான் இருக்கும், அங்க விக்கிரகம் மட்டும்தான் இருக்கும், அவங்க போயிடுவான். பொதுவாக வந்து பிராண பிரதிஷ்டான்னு சொல்லுவாங்க. கும்பாபிஷேகம் நடந்த நேரத்துல ஒரு விக்கிரகத்தை வந்து பிரதிஷ்டை செஞ்சு அது பிராண பிரதிஷ்டா பிராணம்னு ஒரு விஷயத்தை வந்து கொடுப்பாங்க. அப்ப கொடுக்கும்போதுதான் அந்த இடத்துல அங்க இருப்பாங்க. அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்த செய்யக்கூடாது, புதிய விஷயத்தான் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கும்பாபிஷேக நேரத்துல எல்லா வேதம் போதப்படுத்தினா வாக்கு கொடுப்பாங்க. அப்போ அவனுக்கு பிடிக்காத விஷயத்த வந்து செஞ்சு அவன் அங்க வந்து தொத்தி விட்டுறக்கூடாது. பிடிக்காத விஷயத்தை செஞ்சு அங்க இருக்க மாட்டாங்க. இப்ப நகர சொன்னாங்க கோயில வந்து இந்த பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு நடக்கும்போது பிராண பிரதிஷ்டா இருக்கு. அந்த பிராணம் இருக்கு இல்லையா, பிராணம் தான் அந்த தேவ குறிப்பிட்ட தேவருடைய பிராணம் அந்த இருக்காது. அதான் புரிந்து கொள்ளணும். இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, பல விஷயங்களுக்கு உட்பட்டிருக்கு, எவ்வளவு விஷயங்கள் விதிமுறைகளை மீறி நடக்கின்றது. இன்னொரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்றேன். ஆனா துளசி மாராணி பகவானுக்கு மட்டுமே உரித்தானவர். அதே போல சில நேரங்கள் வந்து பார்க்கும்போது இன்னொரு விஷயம் செய்வாங்க. என்ன செய்வாங்கன்னா, அந்த பூ கட்டக்கூடிய சமயத்துல துளசி என்ன நடு நடுவில் வச்சு வச்சு கட்டிடுவாங்க. அப்படி கட்டுனா கூட வந்து பார்த்தா பகவான் மட்டும்தான் அர்ப்பணிக்கும். எந்த காரணத்தை கொண்டும் மிக்ஸ் பண்ணியாச்சு, இப்போ துளசி மட்டும் கிடையாது, நிறைய பூக்களை சொல்லிட்டு மொத்தம் தூக்கி போட்டு கூடாது. இதுல வந்து மகத்துல வந்து இப்படிலாம் ஒரு மூளை வேலை செய்யுது. அதனால அந்த மாதிரி பல்லுவர்கள் யோசிக்காதீங்க, தெளிவாக சாஸ்திரம் என்ன போட்டுக்கோ அதை மட்டும் பின்பற்றி முழு பலனையும் வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நம்ம ஒரு ஒரு பணிவான வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். இது வந்து கட்டளை கிடையாது, இது வந்து ஒரு அறிவுரை கிடையாது, இது என்னுடைய பணிவான வேண்டுகோள். பகவான் வந்து வணங்கக்கூடிய சங்கத்தில் முறைப்படி வணங்கணும், பகவானுடைய சகாக்கள் அணுகும் போது நம்ம முறைப்படி வணங்கணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ பதிவு. அவங்களுடைய கருத்துகள் சந்தேகங்கள் கேள்விகள் ஏதாவது தான் தயவு செய்து இந்த வீடியோனுடைய கமெண்ட்ல வந்து தெரிவிங்க. கண்டிப்பாக பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த கமெண்ட்ல கூட நான் பதில் சொல்லலாம், இதுக்கு தனி வீடியோ போடுறதுனாலும் போடுவேன் கண்டிப்பாக. என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து இந்த வீடியோடைய சைடில் வந்து கொடுக்குறேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த ஃபோன் நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய கேள்விகளையும் சந்தேகம் தெரிவிச்சுக்கலாம். தயவுசெய்து இந்த வீடியோவை ஆர்டர் பண்ணீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அப்புறம் வந்து இது பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கேள்விகளை சந்தேகங்களை என்னுடைய இந்த கமெண்ட்ல வந்து தெரிவிங்க. மேலும் உங்களுடைய உங்களுடைய பொங்கல் தொடர்ந்து இணைந்திருப்போம். ஹரே கிருஷ்ணா.